இங்க கடல்ல ஒரு மிகப்பெரிய அலை வருது, அது கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் சில நொடிகள்லயே பார்த்தா அந்த கடல் முழுக்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிடுது. இதை பார்த்து பயந்து அந்த பீச்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஆனா அது எல்லா இடத்துக்கும் பரவுது, யாராலையுமே தப்பிக்கவே முடியல, எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அந்த பீச்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அங்க இருக்கிற எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அதுல இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் சிட்டியை நோக்கி வேகமா ஓடி வரா. ஆனா சிட்டிலயும் அந்த காத்து பரவி அங்க இருக்கிற கார் எல்லாம் கூட ஃப்ரீஸ் ஆகி போயிடுது. இந்த பொண்ணும் கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கா. அப்போ மேல பறக்கிற பறவைங்க எல்லாம் கூட ஃப்ரீஸ் ஆகி போய் ஆலங்கட்டி மலை மாதிரி கீழே விழ ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் மேல பறக்கிற பிளைட்டோட இன்ஜின் ஃப்ரீஸ் ஆகி போய் அந்த பிளைட் அப்படியே கீழே வந்து ஒரு சின்ன ரோட்டுக்கு நடுவுல விழுந்துருது. இந்த பொண்ணு இப்போ இதுக்கப்புறம் ஓட வழி இல்லாம ஒரு முட்டுச்சந்தில மாட்டிக்கிறா. அதே நேரத்துல ஸ்பேஸ்ல இருக்கிற வெதர் சேட்டலைட்டோட ஒரு பார்ட்ட உடச்சி விடுறாங்க. உடனே இந்த பேரழிவு நின்றுடுது. அந்த சேட்டலைட்ல ஏற்பட்ட கோளாறுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். அது சரியான உடனே கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கிளாப் பண்றாங்க.